சேற்றில் நட்ட செடிதான் செங்காந்தல் மலர்களை தருகிறது. சின்னப்பம்பட்டியின் சிட்னிக்கு செல்லும் வாய்ப்பையும் விடாமுயற்சிதான் பெற்றுத்தருகிறது. சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்த யார்கர் நடராஜன் கிரிக்கெட்டின் மீதான ஆர்வம் காரணமாக இன்று தமிழகத்தில் அனைவரும் அறியக்கூடிய பெயராக மாறியிருக்கிறார். சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளியான தங்கராசு சாந்தா தம்பதியரின் மகனான நடராஜன் வீசிய பந்துகள் சர்வதேச வீரர்களை மட்டும் சாய்க்கவில்லை, கிராமத்து திறமைகளை எள்ளி நகையாடும் வீணர்களையும் சாய்த்திருக்கிறது. குழந்தைகளின் ஆர்வத்தை குறை சொல்லாமல் ஊக்குவித்தால் அவர்கள் எந்த அளவிற்கும் முன்னேற முடியும் என்பதற்கு உதாரணமாகவும் திகழ்கிறார் நடராஜன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்றார் வள்ளுவர். எதிர்கொள்ளும் சவால்களைக் கண்டு மிரளாமல் இலக்கை அடைய தன்னம்பிக்கையோடு முயற்சிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் இந்த திருக்குறளுக்கு சான்றாக விளங்குகிறார் யாக்கர் எக்ஸ்பிரஸ் நடராஜன். நகரத்திலிருந்து தொலைவில் உள்ள கிராமத்தில் பிறந்திருந்த போதிலும் செல்வந்தர்களின் செல்வாக்கு மிக்கவர்களின் புகலிடமாக திகழக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்காக நடராஜன் போட்ட எதிர்நீச்சல் இன்றைய இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கும். விசைத்தறி தொழிலாளியாக இருந்த போதிலும் அவரது தந்தை தங்கராசு வறுமையிலும் மகனின் கிரிக்கெட் ஆர்வத்திற்கு ஒருபோதும் தடை சொன்னதில்லை. தாய் சாந்தா சில்லி சிக்கன் கடை நடத்தி அதில் வரும் வருமானத்தை மகனின் கிரிக்கெட் ஆர்வத்திற்காக பயன்படுத்தியுள்ளார். சின்னப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற நடராஜன் பள்ளி மைதானத்தில் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கி தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டுள்ளார். அப்போது தொடங்கிய அவரது கிரிக்கெட் ஆர்வம் அவரை சர்வதேச அளவிற்கு புகழ்பெற செய்துள்ளதாக அவருடைய நண்பர் பாலாஜி கூறுகிறார். சார், இங்கே எங்களோட இருந்தபோது பார்த்திங்க அப்படின்னா கொரோனா டைமில் இப்போ ஹோமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணார். அதுவும் இல்லாமல் வந்து நெட்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணார். ரொம்ப வந்துட்டு நாங்கள் கைலன்ஸ் ஃபுல்லாக பண்ணிருந்தவருக்காக இப்போ எங்களோட விளையாடும் போது நீங்கள் நட்டு வந்துட்டு அப்பயே வந்துட்டு ஐபிஎல் போகுவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இப்போ போய் விளையாண்டாரு, அதுக்கப்புறம் இந்தியா லெவல் செலக்ட் ஆகிட்டாரு. நான் ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப மனசுட்டு சொல்கிறோம், ரொம்ப பெருமை சார் எங்களுக்கு. 1957ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக காமராஜர் இருந்தபோது அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பள்ளியில் பயின்ற நடராஜன் தங்கள் பள்ளிக்கு பெயர் பெற்று தந்திருப்பதாக பெருமையுடன் கூறுகிறார் சின்னப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம். அவர் படித்த பள்ளி என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமைதான். நகரங்களில் குறிப்பாக வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் அகாடமிகள் போய் பயிற்சி எடுத்து அவர்கள்லாம் நம்முடைய இந்திய டீமில் இடம்பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் கிராமப்புறத்திலிருந்து ஒரு மாணவர், ஒரு கீழ்த்தட்டில் இருக்கின்ற ஒரு மாணவர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக இன்று ஐபிஎல்ல தன்னுடைய பெயரை பதித வைத்தது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா டூரில் போய் முதல் ஒன்டேவில் அவர் வந்து 3 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். அவர் சாதனை தொடரட்டும். தங்களது நண்பன் மற்றும் பள்ளியில் படித்த மூத்த மாணவராகிய நடராஜனின் சாதனை தங்களுக்கு மிகப்பெரும் ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக அப்பள்ளி மாணவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அவர் மாரி நாங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி, நாங்கள் கபடி எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்களும் அவர் மாரி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. இப்போ அவர் சின்ன கிராமத்துலேருந்து அவர் போய்கிற இந்தியா அவர் கிரிக்கெட்டில் போனார், அதேமாதிரி நாங்களும் கபடியில் இந்தியா ஆடணும். ஆர்வமும் ஊக்கமும் முன்னேற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் பல்வேறு மாணவர்களிடையே இருந்த போதிலும் ஏழ்மையான நிலையில் இருந்தும் நடராஜனுடைய கிரிக்கெட் ஆர்வத்திற்கு தடை போடாத பெற்றோரின் ஊக்கமே அவரது வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாகும். நாட்டிற்காக கிரிக்கெட் விளையாடும் அளவிற்கு மகன் உயர்ந்துவிட்ட போதிலும் தங்கராசு சாந்தா தம்பதியினர் தங்களது சுய தொழிலை கைவிடாமல் மேற்கொண்டு வருகின்றனர். உடல் ஆரோக்கியத்திற்காகவாவது தனது தொழிலை தொடர்ந்து நடத்த இருப்பதாக கூறுகிறார் சாந்தா. இப்போ இன்னைக்கு ஐபிஎல்ல இருந்து விளையாடி இன்னைக்கு இந்தியா டீம் வரைக்கும் போயிட்டானா, நல்லா விளையாடி எல்லாத்துக்கும் ஊருக்கும் பேருக்கும் நல்லா புகழ் வாங்கி கொடுத்துக்கிற மாதிரி எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்காது. வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நேரம் இப்படி வந்து நிறையா ஒரு 10 கிலோ போட்டாலும் ஒரு 4 கிலோ போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் போட்டுட்டு ஒரு 7:30 போனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போயே போட்டுட்ருக்கலையே பிள்ளைங்க எல்லாம் என் கடையை விட்டுறாதக்கா, நீ பாட்டுக்கு நீ போடு, தம்பி பாட்டுக்கா இருக்கட்டும், வரம் போகிறோம், நீ இதை கடையை மறக்காத, பழசு நம்மளை மறக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி போடலாம், ஆனால் ஐபிஎல் வந்துமே தம்பி இந்த கடையெல்லாம் போடாத, போதும் நீ கஷ்டப்பட்ட வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு வாக்காடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நடராஜன்
இந்திய அணிக்கு விளையாடுவது மகிழ்ச்சியையும் சின்னப்பம்பட்டிக்கு பெருமையையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறும் நடராஜனின் தந்தை தங்கராசு தங்கள் குழந்தைகளின் ஆர்வத்தை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. இந்தியா டீமில் விளையாடினதே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊர் மக்கள்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நிறையா சேனல்காரர்லாம் வந்து பேட்டி கண்டுகிட்டு போகிறாங்க. இது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க. இன்னும் இந்தியா டீமுக்காக நல்லா விளையாடி நல்லா பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. நகர இளைஞர்களுக்கு கிடைக்கும் வசதிகள், கிராம சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், வறுமை, முறையான பயிற்சி வாய்ப்புகள் இல்லாமை போன்ற எண்ணற்ற சவால்கள் இருந்த போதிலும் நடராஜன் அவற்றைக் கண்டு திகைத்து விடாமல் எதிர்கொண்டு தன்னுடைய கடும் உழைப்பால் இந்த உயரத்தை எட்டி பிடித்துள்ளார். ஏற்கனவே பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் சர்வதேச அரங்கில் பெயர் பெற்றுள்ள நிலையில் இப்போது நடராஜன் மீண்டும் சேலத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார். ஆக்கமும் ஊக்கமும் இருந்தால் அவர்களுக்கு அளிக்கப்படும் ஆதரவு சாதாரண மனிதர்களை கூட சாதனையாளர்களாக மாற்றிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பொதிகை செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியிலிருந்து விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.